டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயுடைய வேல்யூங்கிறது குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சமீபத்தில் நிறைய கம்ப்ளைண்ட்ஸுங்கிறது அதை சுற்றி எழுந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முழுக்க முழுக்க டாலர் சார்ந்து தான் உலகத்துடைய எக்கனாமியே இயங்கிகிட்ருக்கு அப்படிங்கிறதால நம்மளை மாதிரி வளர்ந்து வரக்கூடிய நாடுகளுக்கு ரொம்ப பெரிய தடங்கள் சிக்கல்ங்கிறது அதிகமாகிட்டே இருக்குது. அதை சரி பண்ணுறதுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகள் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதில் இந்தியா டாலருக்கு இப்போ ஒரு பெரிய ஆப்பர் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிரிக்ஸ் மாநாட்டில் டாலருக்கு மாற்றாக இன்னொரு ஒரு கரன்சியை கொண்டு வர்றதுக்கான முயற்சிங்கிறது கிட்டத்தட்ட முடிவடையக்கூடிய ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் அது வந்து நடைமுறைக்கு வந்துடும் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு இன்ஃபர்மேஷனுங்கிறது வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு சாத்தியம், டாலர் எப்படி இவ்வளோ பெரிய டாமினன்ட் கரன்சியாக மாறுச்சு, அதை வச்சு அமெரிக்கா என்ன மாதிரியான விளையாட்டெல்லாம் விளையாடுறாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு பிக் பேங் போகன், நான் உங்கள் போகன். இன்றைக்கி நம்ம அலசி ஆராய போகிறது டாலர் டாமினன்ஸ். வாங்க. உலக அளவில் நீங்கள் எந்த ட்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கு டாலருங்கிறது அவசியமான ஒன்றாக இருக்குது. நம்ம நாட்டுக்கு தேவையான ஆயிலை வாங்கணும் அப்படின்னாலும் அதில் டாலரை வச்சு தான் நம்ம வாங்க வேண்டியதாக இருக்குது. இந்திய ரூபாயில் வந்து ஆயிலை வாங்க முடியல, அவங்களுடைய திராமில் நமக்கு ஆயிலை விற்க முடியல. ஏதாவது ஒரு கடன் வாங்கணுமா, அது டாலரில் தான் வாங்க வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி நம்ம நாட்டுடைய வேல்யூவை செக் பண்ணணும் அப்படின்னாலும் அதுவும் டாலரில் வச்சு தான் செக் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்படி எல்லாமே டாலர் மயமாக மாறிடுச்சு. இப்படி டாலருடைய டாமினன்ஸ் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஏன், இன்ஃபேக்ட் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலுமே அதுலேயுமே டாலர் சம்பந்தப்பட்ட வேல்யூ தான் வரும். இப்படி டாலர் வந்து உலகத்துடைய கரன்சியாக மாறுறதுக்கு உலக வரலாற்றில் ரெண்டு முக்கியமான மீட்டிங் தான் காரணம். அந்த மீட்டிங்னால தான் இன்றைக்கு வரைக்கும் டாலர் அப்படிங்கிறத இன்டர்நேஷ்னல் கரன்சியாக நம்ம பயன்படுத்திகிட்ருக்கோம். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கலாக ஆரம்பிக்கணும். டாலர் ஏன் இந்த அளவுக்கு டாமினன்ஸாக இருக்குது, அதோடைய வேல்யூ என்ன, இதுக்கு பின்னாடி என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு எக்கனாமிக்கல் லெவலில் நம்ம இறங்கணும் அப்படின்னா ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகும். அதனால் ஹிஸ்டரி பெர்ஸ்பெக்டிவில் மட்டும் இதை நம்ம பார்க்கலாம். பொதுவாக நாட்டுக்கு நாடு ட்ரேடு நடக்கணும் அப்படின்னா எப்படி நடக்கும், ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்தந்த நாட்டுக்குன்னு ஒரு கரன்சி இருக்கும். ஸோ என் நாட்டு கரன்சியை நான் இன்னொரு நாட்டுக்கு கொடுக்கும்போது உன் நாட்டு கரன்சி என் நாட்டுக்கு எப்படா செட் ஆகும், ஓ நாட்டில் அதோட வேல்யூ வேறு, என் நாட்டில் அதோட வேல்யூ வேறு இல்லை, அதை வச்சு நான் எப்படி ட்ரேட் பண்ணுறதுங்கிற கேள்வி வரும். கரெக்டாக இதை சரி பண்ணுறதுக்கு பழங்காலத்தில் என்ன இருந்துச்சுன்னா தங்கம் தான் ஸ்டாண்டர்டாக இருந்துச்சு. இந்த தங்க ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது ரொம்ப பழங்காலத்தில் இருந்தே இருக்குது. நம்ம நாட்டு அரசர்களும் தங்க காசுகளை பொற்காசுகளை வந்து வெளியிட்டாங்க. இந்த பொற்காசுகள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஈக்குவலாக ட்ரேட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷனை தந்துச்சு. உதாரணத்துக்கு பாண்டிய நாட்டிலேருந்து பொற்காசுகளை எடுத்துக்கிட்டு போய் கிரேக்கத்தில் போய் வணிகம் பண்ண முடியும். இந்த பொருளுக்கு இத்தனை பொற்காசுகள் அப்படின்னு அவர் பொற்காசுகளை கொடுத்து வாங்கிக்கலாம். அதாவது தங்கத்துக்கு ஈடாக பொருட்களை வாங்க முடிஞ்சது. தங்கம் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டாக இருந்துச்சு. இதன் அடிப்படையில் ட்ரேட் அப்படிங்கிறது நடந்துச்சு. அதுக்கப்புறமா எந்தெந்த கண்ட்ரிக்கிட்ட மிலிட்ரி பவருங்கிறது அதிகமாக இருந்துச்சோ அந்தந்த கண்ட்ரியுடைய கரன்சி அப்படிங்கிறதுக்கு வேல்யூங்கிறது கூடுதலாக இருந்துச்சு. ஏன்னா அதுதான் சூப்பர் பவர். அந்த கண்ட்ரியுடைய கரன்சிங்கிறது அந்த கண்ட்ரிகிட்ட கொடுத்து நம்ம காசாக மாற்றிக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கைங்கிறது இருந்துச்சு. அதன் அடிப்படையில் டாமினண்ட்டான மிலிட்ரி பவர் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸுக்கெல்லாம் அந்தந்த கண்ட்ரியுடைய கரன்சிங்கிறது வேல்யூ கொடுச்சு. அப்படிதான் உலகம் முழுக்க பல காலனி நாடுகளை உருவாக்கி சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யமாக உருவெடுத்துச்சு இல்லையா பிரிட்டன் சாம்ராஜ்யம். அந்த நாட்டுடைய கரன்சியான பவுண்டுக்கு மிகப்பெரிய அளவுக்கான வேல்யூங்கிறது இருந்துச்சு. எது வரைக்கும்னா உலக போருக்கு முன்னாடி வரைக்கும். உலக போர் தான் இந்த சினாரியோவை டோட்டலாக மாற்றி அமைச்சது. முதல் உலக போர் சமயத்திலையும் சரி, அதுக்கப்புறமா இரண்டாம் உலக போர் சமயத்திலையும் சரி, ஐரோப்பிய நாடுகள் ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டதால் அதோட எக்கனாமிஸ் வந்து டோட்டலாக டவுன் ஆயிடுச்சு. தன்னோட வரலாறு முழுக்கவுமே குள்ள நெறித்தனமாகவே செயல்பட்டுக்கிட்டு இருந்த அமெரிக்கா இந்த உலக போரை தான் தனக்கான வளர்ச்சிக்கு சரியாக பயன்படுத்திக்கிச்சு. முதல் உலக போர் சமயத்திலையும் சரி, அதுக்கப்புறமா இரண்டாம் உலக போர் சமயத்திலையும் சரி, அமெரிக்கா முழுக்க முழுக்க ஒரு பார்வையாளராக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஆக்சுவலாக அந்த போரை பயன்படுத்தி பயங்கரமாக கல்லாக கட்டின நாடு எதுன்னா அது அமெரிக்கா தான். ஏன்னா போர் சமயத்தில் ஐரோப்பிய நாடுகள் தங்களுடைய உற்பத்தியை பயங்கரமாக குறைச்சிட்டாங்க. அந்த வேக்குவமை அமெரிக்கா பயங்கரமாக பயன்படுத்திக்கிச்சு. உலகத்துக்கு தேவையான பல பொருட்களை உள்நாட்டில் உற்பத்தி செஞ்சு மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் சேர்த்து பயங்கரமாக காசு சம்பாதிச்சாங்க அமெரிக்கா. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட இராணுவ தளவாடங்கள், வெப்பன்ஸ், இது எல்லாத்தையுமே உருவாக்கி அதை ஐரோப்பிய நாடுகளுக்கு நாடு வித்தியாசம் பார்க்காம விற்றாங்க. இவங்க எனக்கு தெரிஞ்ச நாடு, அவங்க எனக்கு தெரிஞ்ச நாடுங்கெல்லாம் பார்க்கல.
ரெண்டு நாடுகளும் சண்டை போட்டால் அந்த நாட்டுக்கும் விற்றாங்க, இந்த நாட்டுக்கும் விற்றாங்க. ரெண்டு நாட்டுக்கும் விற்று பயங்கரமாக சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க அமெரிக்கா. எந்த அளவுக்கு சம்பாதிச்சாங்கன்னா, 1913 அமெரிக்காவுடைய எக்ஸ்போர்ட் வேல்யூ அப்படிங்கிறது 2.4 பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு தான் இருந்திருக்கு. 1917 காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 6.2 பில்லியன் டாலர் அளவுக்கு அதோடைய எக்ஸ்போர்ட்ஸ் வேல்யூ அப்படிங்கிறது இருந்திருக்கு. எவ்வளவு தூரம் இந்த போரை வச்சு மட்டுமே சம்பாதிச்சிருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்கள். ஆனால் அதே காலகட்டத்தில் மற்ற ஐரோப்பிய நாடுகளுடைய எக்கனாமிங்கிறது பயங்கரமாக வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிருந்தது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, முதல் உலகப் போர் தொடங்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரிட்டனுடைய ஒட்டுமொத்த கடனுங்கிறது 0.62 பில்லியன் பவுன்ஸாக தான் இருந்துச்சு. ஆனால் முதல் உலகப் போர் முடிகிற சமயத்திலேயே கிட்டத்தட்ட 7.8 பில்லியன் பவுன்ஸ் அளவுக்கான கடனில் மாட்டிகிட்டு இருந்தாங்க பிரிட்டன். இவ்வளவு கடன் சுமை, ஏகப்பட்ட நஷ்டம், இதால் ஐரோப்பிய நாடுகளுடைய பொருளாதாரம் பயங்கரமாக வீழ்ச்சி அடைஞ்சு எழுத்திருக்கவே முடியாத நிலைமைக்கு போயிட்டாங்க. அதனால தான் பல நாடுகளுக்கு பிரிட்டன் சுதந்திரத்தையே தந்துச்சு. ஏன்னா அந்த நாடுகளை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்களால முடியல. இப்போ இந்தியா மாதிரியான நாடுகளில் பெரிய அளவுக்கு சுதந்திரம் வேணும் அப்படிங்கிற புரட்சிங்கிறது வெடிச்சிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கூட ஃபோர்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு காசு இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க பிரிட்டன். வேறு வழி இல்லாமல் சுதந்திரம் கொடுத்தாகணுங்கிற கட்டாயத்துக்கு வந்ததுக்கப்புறமா தான் சுதந்திரம் அப்படிங்கிறது நமக்கெல்லாம் கிடச்சிது. இல்லைனா நமக்கு சுதந்திரங்கிறது இன்னொரு 5 வருஷத்துக்கு தள்ளி போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட ஏற்பட்டிருக்கலாம். அப்படி ஒரு சூழலுங்கிறது ஐரோப்பிய நாடுகளுக்கு இருந்துச்சு. இப்படி ஐரோப்பிய நாடுகள் எக்கனாமியில் பயங்கரமாக வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருந்தப்போ அமெரிக்கா பயங்கர ஸ்ட்ராங்காக வளர்ந்துருந்தது. பேர்ல் ஹார்பர் அட்டாக் அப்புறமா தான் அமெரிக்கா வந்து வேர்ல்டு வார்க்குள்ளே இறங்குறாங்க. செகண்ட் வேர்ல்டு வார்க்குள்ளே அவங்க வார்க்குள்ளே இறங்கி ரொம்ப கொஞ்ச காலத்திலே வாருங்கிறது முடிஞ்சிருச்சு. போர் முடிஞ்சதால் அவங்களுக்கு பெரிய அளவுக்கான நஷ்டங்கிறதும் ஏற்படலை. இப்படி பெரிய அளவுக்கு நஷ்டம் பார்க்காம அதே சமயத்தில் ஏகப்பட்ட அளவுக்கு கல்லாக கட்டி பயங்கரமாக பணம் சேர்த்து வச்சுருந்ததால் ஆப்வியஸாக உலக அளவிலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான நேஷனாக யார் அப்போ இருந்தாங்க அப்படின்னா அமெரிக்கா தான் இருந்தாங்க. இப்படி ஒரு சூழலில் தான் 1944 அந்த முதல் மீட்டிங் அப்படிங்கிறது நடந்துச்சு. இந்த மீட்டிங்கிறத மாநாடுன்னு சொல்லலாம். இந்த மாநாடுங்கிறது 44 நாடுகள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பிரிட்டன் வூட்ஸ் அப்படிங்கிற இடத்துல ஒன்றா சேர்ந்து அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட ஒன்று. இந்த மாநாடில் ஏற்பட்ட அக்ரிமெண்ட்டை தான் பிரிட்டன் வூட்ஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அக்ரிமெண்ட்டில் என்ன மாதிரியான சாராம்சம் இருந்துச்சு அப்படின்னா, எல்லா நாடுகளுமே எக்கனாமிக்கலாக ரொம்ப வீக் ஆகிட்டீங்க, நீங்கள் மறுபடியும் எழுந்து வர்றதுக்கான ஒரு முயற்சியை நாம் செய்யணும். ஆப்வியஸாக அப்போ தான் அமெரிக்கா கிட்டே அதிகமாக காசு இருந்துச்சு. நாம் இன்டர்நேஷ்னல் லெவலில் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு காமனான ஒரு சிஸ்டத்தை உருவாக்கிக்கணும். அப்படி உருவாக்கிக்கிட்டால் தான் பண வித்தியாசம் இல்லாமல் ட்ரேட் பண்ணி நம்மளுடைய எக்கனாமியை டெவலப் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி போர்னால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நாடுகளுக்கு கடன்கள் தந்து அவங்க மறுபடியும் மேலெழுந்து வர்றதுக்கான வாய்ப்பை தர்றதுக்கான அமைப்புகளை உருவாக்கணும் அப்படின்னு பேசப்பட்டுச்சு. அது அடிப்படையில் என்ன முடிவுக்கு வந்தாங்க அப்படின்னா, எல்லா நாடுகளும் காமனாக டாலருங்கிறத வச்சு ட்ரேட் பண்ணிக்கலான்னு ஒரு முடிவு எடுத்தாங்க. தங்கம்ங்கிறது தான் காமனான ட்ரேட் வேல்யூவாக இருந்துச்சு இல்லையா. ஒரு நாடு இன்னொரு நாடுக்கு தங்கத்தை கொடுத்து பொருள் வாங்கிக்கலான்னு இருந்துச்சு இல்லையா. அப்படி தங்கம் கொடுக்கறதுக்கு தங்கம் இல்லை அப்படிங்கிறதுனால அதுக்கு பதிலாக டாலர் அப்படிங்கிறத வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. இந்த டாலர் வேல்யூங்கிறது தங்கத்துக்கீடாக வைக்கப்பட்டுச்சு. எவ்வளவு தூரம் வைக்கப்பட்டுச்சு அப்படின்னா, 1 அவுன்ஸ் தங்கம் அப்படிங்கிறது $35 சமம் அப்படிங்கிறத ஸ்டாண்டர்டாக உருவாக்குனாங்க. இப்போது அமெரிக்கா என்ன சொல்லிச்சு அப்படின்னா, நீங்கள் என் டாலரை வச்சு ட்ரேட் பண்ணிக்கலாம், அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட்டுங்கிறத நான் உங்களுக்கு தந்துடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. இதை சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இந்த டாலர் அப்படிங்கிற சிஸ்டம் இல்லாமல் இருந்திருந்ததுன்னா என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்தியா ஒரு பருத்தி மூட்டையை பாகிஸ்தான் கிட்ட கொடுத்துருக்காங்க. பாகிஸ்தான் அதுக்கு அவங்களுடைய கரன்சி வேல்யூவில் 100 ரூபாயை நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த 100 ரூபாய்க்கு பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த 100 ரூபாய்க்கு உங்களால் 1/2 கிராம் தங்கத்தை என் நாட்டில் வாங்கிக்க முடியும், உங்களுக்கு தேவைனா நீங்கள் தங்கமாக மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. திடீர்னு பாகிஸ்தானில் ஒரு எக்கனாமிக் கிரைசிஸுங்கிறது வந்துருச்சு. அதனால் பாகிஸ்தான் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போது என்னுடைய நாட்டில் நீங்கள் தங்கம் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் 200 ரூபா என்னுடைய பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்தியா கிட்ட எவ்வளோ இருக்குது, வெறும் 100 ரூபாய்க்கான பாகிஸ்தான் பணம் தான் இருக்குது. அதை எடுத்துகிட்டு போய் பாகிஸ்தானில் தங்கமாக மாற்றணும்னா முடியுமா? முடியாது. ஏன்னா கம்மியான வேல்யூவில் தான் தங்கம்ங்கிறது கிடைக்கும். இப்போது இதில் யார் லாஸ் ஆகிறா? இந்தியா பயங்கரமாக லாஸ் ஆகிறாங்க. இதை சரி பண்ணுறதுக்கு தான் அமெரிக்கா என்ன சொன்னாங்கன்னா, ஏன் டாலர் பணத்தை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இது எப்படி செயல்படும் அப்படின்னா, அதே பருத்தி மூட்டையை பாகிஸ்தானுக்கு இந்தியா விற்கிறாங்க.
விற்றா அதுக்கு ஈக்குவலாக $100 பாகிஸ்தான் நமக்கு இந்தியாவுக்கு தருது. இந்தியா அதை எடுத்துக்கிட்டு போய் அமெரிக்கா கிட்ட கொடுத்தா அந்த $100 ஈக்குவலான தங்கத்தை, 1.5 கிராம் தங்கத்தை நமக்கு அமெரிக்கா கொடுத்துரும், நான் அதுக்கு ப்ராமிஸ் தரேன்னு அமெரிக்கா இந்த அக்ரிமெண்ட்ல ஒத்துக்கிட்டாங்க. இப்போ புரிஞ்சுதா? அதாவது உலக அளவில் நடக்கக்கூடிய ட்ரேடுக்கு உங்ககிட்ட எவ்வளவு டாலர் இருக்கோ அந்த டாலருக்கு ஈக்குவலான தங்கத்தை நான் தரேன் அப்படின்னு அமெரிக்கா ப்ராமிஸ் பண்ணுது. ஏன்னா அப்போ தான் எக்கனாமியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக அமெரிக்கா இருந்துச்சு, அவங்கக்கிட்ட கோல்டு ரிசர்வுங்கிறதும் அந்த சமயத்தில் அவங்கக்கிட்ட அதிகமாக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் தரோம் அப்படின்னு அவங்க கொடுத்த அஷூரன்ஸ் அடிப்படையில் அமெரிக்கன் டாலரை வச்சு ட்ரேட் பண்ணிக்கலான்னு இந்த 44 நாடுகளும் ஒத்துக்கிறாங்க. இப்படி பிரிட்டன்ஸோட அக்ரிமெண்ட்டில் அமெரிக்கா தந்த ஷூரிட்டி மூலமாக இன்டர்நேஷ்னல் ட்ரேட் லெவலில் டாலர் அப்படிங்கிறது நடைமுறைக்கு வருது. ஆனால் இது முழுமையாக இன்னும் நடைமுறைக்கு வர்றதுக்கு இன்னொரு முக்கியமான மீட்டிங்கிறது காரணமாக இருந்துச்சு. அந்த மீட்டிங் யார் யாருக்கு நடந்துச்சுன்னா அமெரிக்காவுடைய பிரசிடெண்ட்டுக்கும் சவுதி அரேபியாவுடைய மன்னருக்கும் நடந்துச்சு. கரெக்ட், ஆயிலை வச்சு நடந்த மீட்டிங் அது. 2nd World War நடந்துக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் இனிமே ஃபியூச்சர் ஆயிலை வச்சு தான் இயங்க போகுது அப்படின்னு வளர்ந்த நாடுகளுக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ரஷ்யா, அமெரிக்கா, பிரிட்டன் மாதிரியான நாடுகள் தான் ஆயிலை டிக் பண்ணி பூமியிலேருந்து எடுக்கக்கூடிய டெக்னாலஜியை கையில் வச்சுருந்தாங்க. உலகம் முழுக்க எங்கடா ஆயில் கிடைக்கும் அப்படின்னு தேடிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ தான் 1938 சவுதி அரேபியா மண்ணில் ஆயில் இருக்குது, அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு அமெரிக்கன் ஆயில் கம்பெனி உறுதி செய்கிறாங்க. அந்த கம்பெனி சவுதி அரேபியா அரசரோட ஒரு டீலை போட்டுக்கிட்டு எண்ணெயை உறிஞ்சி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயத்தில் தான் 2nd World War வெடிக்குது. அமெரிக்காவுக்கு எப்படியாவது ஒரு ஆப்பு வைக்கணும்னு சொல்லி அந்த சமயத்தில் இத்தாலி என்ன பண்ணுறாங்கன்னா சவுதி அரேபியாவில் செயல்பட்டுக்கிட்டு இருந்த அந்த அமெரிக்கன் ஆயில் கம்பெனி மேலே பாம் போடுறாங்க. பாம் போட்டு பயங்கரமான டேமேஜுங்கிறது ஏற்படுது. சவுதி அரேபியா அப்போ தான் ஆயிலை வச்சு கொஞ்சமாக காசு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட பெரிய பெரிய இராணுவம்லாம் அப்போ கிடையாது, வளர்ந்த நாடாக அவங்க இல்லை. அதனால் பெரிய அளவுக்கு அவங்களுக்கு ஒரு டிஃபென்ஸ் சப்போர்ட்டுங்கிறது தேவைப்பட்டுச்சு. அமெரிக்கன் பிரசிடெண்ட்டாக அப்போ ஃப்ராங்க்ளின் ரூஸ்வெல்ட் இருந்தார். வருங்காலத்தில் இனிமேல் ஆயில் தான் உலகத்தை ஆளப்போகுது, அந்த இடத்துல அமெரிக்கா தான் ஸ்ட்ராங்காக மாறணும், அதுக்கான சான்ஸுங்கிறது இப்போ இருக்குது, அதை சரியாக பயன்படுத்திக்கணும்னு கரெக்டாக கணித்தார். என்ன பண்ணார்னா சவுதி அரேபிய அரசரோட ஒரு மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணார். உங்கள் நாட்டுக்கு தேவையான எல்லா டிஃபென்ஸ், எல்லா இராணுவ தளவாடம் எல்லாம் நாங்கள் தரோம், உங்களை யாரையும் தொட விடாமல் நாங்கள் பார்த்துக்குறோம். ஆனால் அதுக்கு ஆயிலை இனிமேல் நீங்கள் டாலரில் தான் எக்ஸ்போர்ட் பண்ணணும், அதை ஒத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் இதை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சவுதி அரேபியா மன்னரும் நம்ம செலவே பண்ணாமல் பெருசாக நமக்கு இவ்வளோ பெரிய சப்போர்ட் கிடைக்குது, இதை விட நமக்கு என்ன வேணும் அப்படின்னு யோசித்து அதுக்கு ஓகேன்னு சொன்னார். அப்போத்துலேருந்து தான் ஆயில் ட்ரேட் அப்படிங்கிறது அமெரிக்கன் டாலரில் நடக்க ஆரம்பிச்சது. சவுதி அரேபியாவை ஃபாலோ பண்ணி மற்ற மிடில் ஈஸ்ட் நாடுகளும் டாலரில் வணிகம் செய்ய ஆரம்பித்தாங்க. இதில் ஆரம்ப கட்டத்திலேயே டாலரை அமெரிக்கா கரெக்டாக பிளேஸ் பண்ணிட்டதால் ஆயில் ட்ரேடில் டாலரை தவிர்த்து ட்ரேட் பண்ண முடியாத சூழலுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக உருவெடுக்க ஆரம்பிச்சது. ஸோ உலகம் முழுக்க எக்கனாமி அப்படிங்கிறது ஆயிலை பேஸ் பண்ணி தான் அதிகமாக இயங்குது, அந்த ஆயில் ட்ரேடுங்கிறது டாலரை வச்சு இயங்குது. ஆட்டோமேட்டிக்காக டாலர் பவருங்கிறது கூட ஆரம்பிச்சது. இதில் டாலருங்கிறது மாறிடக்கூடாது, டாலருடைய வேல்யூ கண்டிப்பாக மிடில் ஈஸ்டில் எப்போ இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதால தான் மிடில் ஈஸ்ட் பகுதியில் பயங்கரமான அரசியலை இன்றைக்கு வரைக்கும் அமெரிக்கா செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்கள எப்போவுமே ஒன்று கொண்டு சண்டை போட வச்சுக்கிட்டு ஒரு டென்ஷன்லேயே அவங்கள வச்சுக்கிறதுக்கு அமெரிக்கா எல்லா வகையான அரசியலையுமே மிடில் ஈஸ்டில் பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் இது தான். சரி, அதிலிருந்து கண்டினியூஸாக டாலருங்கிறது அப்படியே இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. நடுவில் என்ன பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னா பல நாடுகள் டாலரை வச்சு வணிகம் செய்ய ஆரம்பித்தாங்க இல்லையா. அதை என்ன பண்ணாங்கன்னா என் கையில் இவ்வளோ டாலர் இருக்குது அதுக்கு தங்கம் கொடு தங்கம் கொடுன்னு அமெரிக்கா கிட்டேருந்து தங்கமாக அதை மாற்றிக்க ஆரம்பித்தாங்க. இது அமெரிக்காவுடைய எக்கனாமியே பாதிக்க ஆரம்பிச்சது. அமெரிக்கா கிட்ட இருந்த தங்கத்துடைய கையிருப்புங்கிறது குறையிறதுக்கு அமெரிக்கா தேவையில்லாமல் மூக்கு நுழைச்ச இன்னும் பல விஷயங்களும் காரணம். கோல்டு வார் டைமில் வியட்நாம் வார்லலாம் போய் தலையிட்டாங்க இல்லையா, அதனால் ஏகப்பட்ட செலவு அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் அவங்களுடைய கையிருப்பில் இருந்த தங்கம்ங்கிறது பயங்கரமாக குறைய ஆரம்பிச்சது. நிலைமையை சரி பண்ணுறதுக்கு அப்போ அமெரிக்காவுடைய பிரசிடெண்ட்டாக இருந்த நிக்சன் டாலரை தங்கத்துக்கு ஈடாக பார்க்கறதுக்கு முழுமையாக தடை விதிச்சார். அதோட அதுக்கு ஒரு எண்டுங்கிறது வந்துச்சு. I directed Secretary Connally to suspend temporarily the convertibility of the dollar into gold or other reserve assets. 1944ல இருந்து 1971 வரைக்கும் இந்த பிரெட்டன்ஸ் வுட் சிஸ்டம் அப்படிங்கிறது நடைமுறையில் இருந்தது. நிக்சன் எப்போ இதுக்கு முழுமையா தடைங்கிறத போட்டாரோ அதுக்கப்புறமா இந்த சிஸ்டம்ங்கிறது நடைமுறையில் இல்லை. இதனால ஏகப்பட்ட நாடுகள் நஷ்டத்தை சந்திச்சாங்க.
ஏன்னா அவங்க கையிருப்புல எக்கச்சக்கமான டாலருங்கிறது இருந்துச்சு. அதுக்கு ஈக்குவலா இனிமே அமெரிக்கா தங்கத்தை தராதுன்னு மாறிடுச்சு. கையில இவ்வளவு டாலர் இருக்கு, இதை வச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம நம்பிக்கையின் அடிப்படையில இவ்வளவு டாலர் இருக்கு, இதுக்கு இவ்வளவு வேல்யூ, அதை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுவோங்கிற சிஸ்டம்ங்கிறது உருவாச்சு. இதுதான் ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் சிஸ்டம் அப்படின்னு உருவான சிஸ்டம். இப்போ வரைக்கும் அந்த சிஸ்டம் தான் நடைமுறையில் இருக்கு. டாலருடைய வேல்யூங்கிறது இவ்வளவு, அதற்கு ஈக்குவலான ரூபாயுடைய வேல்யூங்கிறது இவ்வளவு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் இந்த ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் சிஸ்டம். அதோடு சேர்த்து இன்னொரு புது சிஸ்டம் அப்படிங்கிறது இன்டர்நேஷ்னல் லெவலில் உருவாச்சு. அது என்னென்னா ஸ்விஃப்ட் சிஸ்டம். இன்டர்நேஷ்னல் லெவலில் பணத்தை நம்ம அனுப்புறதுக்கு இந்த ஸ்விஃப்ட் சிஸ்டத்தை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த ஸ்விஃப்ட் சிஸ்டத்துலேயும் அமெரிக்கா கிட்ட தான் ஹோல்டுங்கிறது இருக்கு. இது எப்படி செயல்படும் அப்படின்னா, இந்தியாவில் ஒரு பேங்க் இருக்குது, அந்த பேங்க்குக்கு அமெரிக்காவிலையும் ஒரு அக்கௌண்ட்டுங்கிறது இருக்கும். இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய டாடா கம்பெனி சவுத் கொரியாவில் இருக்கக்கூடிய ஹுண்டாய் கம்பெனிக்கு ஒரு கோடி ரூபா பணத்தை அனுப்பணும். என்ன பண்ணுவாங்கன்னா, டாடா கம்பெனி இந்தியாவில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஐசிசிஐ பேங்க்குக்கு 1 கோடி ரூபாங்கிறத டெபாசிட் பண்ணி இந்த பணத்தை அனுப்புங்கன்னு சொல்லிடுவாங்க. ஐசிசிஐ பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அவங்க அக்கௌண்ட்டுக்கு இந்த 1 கோடி ரூபா இந்திய வேல்யூவில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் டாலரை ஹுண்டாயுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. ஹூண்டாய்க்கு சே ஃபார் எக்ஸாம்பிள் XYZ அப்படிங்கிற ஒரு பேங்க்குங்கிற சவுத் கொரியாவில் இருக்குது, அவங்களுக்கான அக்கௌண்ட்டுங்கிறது அமெரிக்காலையும் இருக்குது. ஐசிசிஐ பேங்க்குடைய அமெரிக்கா அக்கௌண்ட்லேருந்து XYZ அமெரிக்கா அக்கௌண்ட்டுக்கு 1 கோடி ரூபா வேல்யூக்கான அமெரிக்கன் டாலர் பணம்ங்கிறது போயிடும். XYZ பேங்க் என்ன பண்ணுன்னா, நம்மளுடைய அமெரிக்கன் அக்கௌண்ட்டுக்கு 1 கோடி ரூபா வேல்யூவான அமெரிக்கன் டாலருங்கிறது வந்துருச்சு, இப்போ நம்ம பணத்தை ரிலீஸ் பண்ணலான்னு சவுத் கொரியாவில் இருக்கக்கூடிய ஹூண்டாய் அக்கௌண்ட்டுக்கு 1 கோடி ரூபா வேல்யூக்கான பணத்தை வந்து அனுப்பிடுவாங்க. அதாவது அவங்களுடைய உள்ளூர் பணத்துக்கு அனுப்பிடுவாங்க. இப்படி அமெரிக்காவை வச்சு இந்த டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது ஏற்படுது. இப்படி உலக அளவில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் கவர்மெண்ட் சார்ந்து இருக்கக்கூடிய செயல்பாடுகளுக்கும் அமெரிக்கன் அக்கௌண்ட்ஸை வந்து பயன்படுத்துகிறாங்க. இதுவும் டாலருடைய வேல்யூவை ரொம்ப ஸ்ட்ராங்காக மாற்றிருச்சு. அதாவது பிரிட்டன் வுட்ஸ் அக்ரிமெண்ட்டுங்கிறது கேன்சல் ஆனால் கூட அமெரிக்கன் டாலருங்கிறது தான் டாமினண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு என்னென்ன வேலையெல்லாம் பார்க்க முடியுமோ எல்லாமே செய்கிறாங்க. அமெரிக்கா ஸ்விஃப்ட்டை பயன்படுத்துகிறாங்க, IMF-ஐ பயன்படுத்துகிறாங்க, வேர்ல்ட் பேங்கை பயன்படுத்துகிறாங்க, ஆயிலை பயன்படுத்துகிறாங்க, எதுவுமே பயன்படலையா ஆர்மியை பயன்படுத்துவாங்க. இப்படி எல்லா வகையிலுமே பயன்படுத்தி அமெரிக்கன் டாலரை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அமெரிக்கா. இப்படி அமெரிக்கன் டாலருங்கிறது டாமினெண்ட்டாக இருக்கிறதுனால அமெரிக்கா ஒரு சூப்பர் பவராக எப்போவுமே இருக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது அதுக்கு உருவாகுது. ஏன்னா அதை வச்சு பயங்கரமாக மேனிப்புலேட் பண்ணுறாங்க. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு நாடு அவங்களுக்கு ஆகலை இல்லை பிடிக்காத ஏதோ ஒன்று செஞ்சுட்டாங்க அப்படின்னா, இந்த ஸ்விஃப்ட் டிரான்சாக்ஷன்லேருந்து மொத்தமாக அவங்கள நிறுத்திடுவாங்க. முக்கியமான எக்ஸாம்பிள் சொல்லலாம், உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் நடந்துச்சு இல்லையா, அந்த சமயத்தில் ரஷ்யா இந்த ஸ்விஃப்ட் டிரான்சாக்ஷனை பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி தடை விதிச்சிட்டாங்க. யோசிச்சு பாருங்கள், இன்டர்நேஷ்னல் லெவலில் ட்ரேட் நடக்கணும், அவங்க பணம்லாம் அனுப்பணும் அப்படின்னா ஸ்விஃப்ட் மூலமாக தான் அனுப்ப முடியும். ஆனால் அப்படி அனுப்புறதுக்கான ஆப்ஷனே ரஷ்யாவுக்கு இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ட்ரேடுங்கிறது எப்படி நடக்கும், அப்போ எப்படி பணம் புழக்கங்கிறது ஏற்படும், அவங்களுடைய எக்கனாமி பயங்கரமாக கிரிப்பிள் ஆகும் இல்லையா. அப்படி எக்கனாமியை வீழ்ச்சி அடைகிற சமயத்தில் என்ன பண்ணுவாங்க, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன்ப்பா, எதுக்குப்பா எனக்கு தலைவலி அப்படின்னு அமெரிக்கா கிட்டே சரண்டர் ஆயிடுவாங்க. இப்படி இந்த சிஸ்டத்தை இவங்களுக்கு ஏற்ற மாதிரி பயங்கரமாக மேனிப்புலேட் பண்ணுறாங்க அமெரிக்கா. இது எல்லாத்தையும் விட அமெரிக்கா இன்னொரு முக்கியமான வேலையை பார்க்குறாங்க. அது என்ன தெரியுமா, அமெரிக்கன் ட்ரெஷரி ஃபண்ட். நாம் வந்து நேஷ்னல் பாண்டு வாங்குவோம் இல்லையா, பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் நாளைக்கு வந்து பெருசாக வந்து இன்ட்ரெஸ்ட் போட்டு ரிட்டர்ன் தருவாங்கன்னு, அதே மாதிரி கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு பாண்டு தான் அமெரிக்கா தரக்கூடிய ட்ரெஷரி பாண்டு. இதில் பல நாடுகள் பல ரூபா கணக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சொல்லணும்னா, ஜப்பான் வந்து 1.1 trillion அமெரிக்கன் டாலர் அளவுக்கு இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சைனா 850 billion அமெரிக்கன் டாலர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி யூகே, லக்சம்பர்க் மாதிரியான எல்லா நாடுகளுமே இதில் பயங்கரமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் இருந்து ரிட்டர்னோட, அதாவது இன்ட்ரெஸ்டோட இந்த பணத்தை திரும்பி தர்றதுக்கு அஷூரன்ஸ் தர்றாங்க அமெரிக்கா. அதனால் நிறைய நாடுகள் நம்பிக்கையோட இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு அமெரிக்கா அவங்க நாட்டை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு, அவங்களுடைய சயின்டிஃபிக்கல் ரிசர்ச்சுக்கு, அதே மாதிரி அவங்களுடைய டிஃபென்ஸ் அதிகமாக்கிக்கிறதுக்கு அதிகமாக இந்த பணத்தை பயன்படுத்திக்கிறாங்க. அதுக்கான வட்டியும் தர்றாங்க. இந்த வட்டிங்கிறது இன்னொரு நாடு போடக்கூடிய காசை வச்சு கூட வட்டி தந்துடுறாங்க, இல்லைன்னா இந்த வட்டியை தர்றதுக்காகவே அதிகமாக காசையும் இவங்க பிரிண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ்லாம் அமெரிக்கா மேலே வைக்கப்படுது. ஆனால் இப்படி வெளியிலேருந்து கிடைக்கக்கூடிய பணமும் அமெரிக்கன் டாலர்லேயே இன்வெஸ்ட் ஆகிறதுனால பல நாடுகள் அமெரிக்காவையே சார்ந்து இருக்கக்கூடிய சூழல்ங்கிறது உருவாகுது. இப்போ நம்ம வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க, இந்தியா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு, அதுலேருந்து ரிட்டர்ன் வரணும் அப்படின்னா அமெரிக்காவுடைய எக்கனாமி நல்லா இருந்தால் தானே நமக்கு ரிட்டர்ன் வரும். ஸோ அமெரிக்கா நல்லா இருக்கணும் அப்படின்னு மறைமுகமாக நாமளையும் யோசிக்க ஆரம்பிப்போம். இப்படி சூப்பர் பவராக அமெரிக்கா தன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்கு எல்லா வேலையும் செய்கிறாங்க. இதை உடைக்கிறதுக்கு தான் பல நாடுகள் தொடர்ந்து முயற்சி செய்கிறாங்க.
ஏன்னா நம்ம எது செஞ்சாலும் அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா உடனே தேவையில்லாமல் நம்ம விஷயத்தில் மூக்க நுழைச்சி நமக்கான கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க, நம்மளுடைய எக்கனாமியை வீழ்த்துறதுக்கான முயற்சிகளை இருக்காங்க அப்படிங்கிறதுனால தான் பல வகையில் அதுக்கான முயற்சிங்கிறது நடக்குது. இன்ஃபேக்ட் வந்து ஐரோப்பிய யூனியன் ஒன்றா சேர்ந்து யூரோ அப்படிங்கிற காயினை உருவாக்குனதே அதன் அடிப்படையில் தான். மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்லாம் கூட ஆயில் ட்ரேடை இனிமேல் ஒரே கரன்சிக்குள்ளே கொண்டு வரலாம், நாம எல்லாம் ஒன்றா சேர்ந்து கரன்சியை உருவாக்குவோம் அப்படிங்கிற முயற்சிலாம் எடுத்தாங்க. அப்படி தான் இப்போது பிரிக்ஸுங்கிறதும் அந்த முயற்சி எடுக்குது. இந்த பிரிக்ஸ் அப்படிங்கிறது பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா அப்படிங்கிற இந்த நாடுகள் ஒன்றா சேர்ந்த கூட்டமைப்பு. இந்த நாடுகள் வந்து உலகளவில் பாப்புலேஷனில் 40% பாப்புலேஷன் இந்த நாடுகள் கிட்ட தான் இருக்குது. அதே மாதிரி உலகளவில் நடக்கக்கூடிய ட்ரேட் மார்க்கெட்டில் 25% மேலே பங்களிப்புங்கிறது இந்த நாடுகள் தான் செய்யுது. அதனால தான் பிரிக்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பாக உலக நாடுகள் மத்தியில் பார்க்குறாங்க. இந்த பிரிக்ஸ் அமைப்பில் தான் ரஷ்யா என்ன முன்மொழிவை கொடுத்துருக்காங்கன்னா, டாலருக்கு நிகராக, டாலருக்கு மாற்றாக நாம் ஒரு கரன்சி ட்ரேடை உருவாக்கி நமக்குள்ளே செய்ய ஆரம்பிக்கணும், அதை ஒரு ஸ்டாண்டர்டாக உருவாக்கணும் அப்படிங்கிற முயற்சி எடுத்திருக்காங்க. இது இப்போ பண்ணதில்லை, பல வருஷமாக இதற்கான டாக் அப்படிங்கிறது போயிட்டு இருந்துச்சு. இந்தியா இதை ரொம்ப ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணுறாங்க. அதன் அடிப்படையில் இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய பிரிக்ஸ் மாநாட்டில் காமனான கரன்சியை உருவாக்குறதுக்கான முயற்சிங்கிறது கிட்டத்தட்ட கம்ப்ளீட் ஆயிருச்சு. அதற்கான ஒரு டெமோ கரன்சியை கூட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது டிஜிட்டலான கரன்சியாக இருக்க போகுது, இதை வச்சு ட்ரேடுங்கிறது சிம்பிளாக நடக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதையும் உறுதி செஞ்சுருக்காங்க. அது நடந்துருச்சுன்னா அமெரிக்காவுடைய டாலருங்கிறது பெரிய அளவுக்கு வீழ்ச்சி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே மாதிரி இந்தியாவும் இன்டர்னலாக பல முயற்சியை செஞ்சுட்ருக்காங்க. இந்தியாவுக்குள்ளே எக்ஸ்போர்ட் ட்ரேடை வந்து இந்தியன் ருப்பிலேயே பண்ணலாம், இந்தியாவும் பங்களாதேஷும் அந்தந்த நாடுகள்லேயே ட்ரேட் பண்ணிப்போம், இந்தியாவும் சைனாவும் அந்தந்த நாடுகளை ட்ரேட் பண்ணிப்போம் அப்படிங்கிற ஒப்பந்தங்கள்ங்கிறது போடப்பட்டு அதன் அடிப்படையில் ட்ரேடுங்கிறது நடக்கவும் ஆரம்பிச்சிருக்கு. இது இப்போ இல்லைனாலும் கூடிய சீக்கிரத்திலேயே டாலருக்கு மாற்றான ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரேடிங் சிஸ்டம் அப்படிங்கிறது நிச்சயமாக உருவாக போகுது. அதில் இந்தியாவுடைய பங்களிப்புங்கிறது கண்டிப்பாக பெரிய அளவுக்கு இருக்குங்கிறத மாற்றுக்கிறது இல்லை. சரி, ஓகே பிக் பாஸ், ஏன் டாலருங்கிறது பயங்கர டாமினண்ட்டான ஒரு மணியாக இருக்குது அப்படிங்கிறத பற்றின புரிதல்ங்கிறது இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு கிடச்சிருக்கும் நம்புகிறேன். சரி, ஓகே பிக் பாஸ், டாலரை பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக வந்திருக்கும். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன்.